இன்று சுபோத்ராய் பற்றி பேசவிருக்கின்றோம் இவர் பிரசித்தி பெற்ற சிட்டகாங் ஆயுதங்களை கொள்ளையடித்த குழுவின் மிக இளைய புரட்சியாளர் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சிட்டகாங்கில் பிறந்தார் சுபோத்ராய் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈர்க்கப்பட புரட்சிகரமான சமுதாயவாதி ஆவார் ரெவல்யூஷனரி இந்தியன் சோஷலிஸ்ட் பார்ட்டியின் தலைவர் திரு சூரியசேனன் சிட்டகாங்கில் ஆங்கிலேயர்களுடைய ஆயுதங்கள் வைக்கப்பட்ட கிடங்கை ரெய்டு செய்ய திட்டமிட்டனர் இதன்படி சிட்டகாங்கில் உள்ள இரண்டு கிடங்கை ரெய்டு செய்ய திட்டம் தீட்டப்பட்டது புரட்சி தீயை மேலும் தீவிரப்படுத்த தேவையான பணம் திரட்டும் பொருட்டு சிட்டகாங்கில் உள்ள இம்பீரியல் வங்கியை கொள்ளையடித்தல் மற்றும் புரட்சியாளர்களை சிறையிலிருந்து மீட்பதும் இந்த திட்டத்தின் ஒரு அம்சமாகும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்த திட்டம் அமலாக்கப்பட்டது புரட்சியாளர்களின் ஒரு சமூகம் ஐரோப்பியன் கிளப்பின் தலைமை அலுவலகத்தை கைப்பற்றியது புரட்சியாளர்கள் போலீசின் கிடங்கிற்கு வெளியே ஒன்று கூடினார்கள் அங்கு சூரியசேனன் ராணுவ வணக்கம் செய்து தேசிய கொடியை பறக்க விட்டார் மற்றும் இடைக்கால புரட்சி அரசாங்கத்தினை அறிவித்த புரட்சியாளர்கள் விடுவதற்குள் சிற்றகாங்கை விட்டு வெளியேறினர் மற்றும் சித்தகாங் மலைத்தொடரை நோக்கி முன்னேறினர் அவர்கள் மறைத்துக் கொள்ள ஒரு பாதுகாப்பான இடம் தேடினார்கள் ஆனால் சில நாட்களிலேயே போலீஸ் அவர்களை பிடித்து விட்டது வடக்கு முடிந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சுபோத்ராயை அந்தமான் செல்லுலார் சிறைக்கு அனுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சிறையில் இருந்து விடுபட்டவுடன் சுபோத்ராய் அரசியலுக்கு வந்தார் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் உறுப்பினர் ஆனார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் டாக்டர் நாராயணன் சுப்பாராவ் ஹாடிகர் அவர்களின் நினைவு தினமும் ஆகும் அவர் காங்கிரஸ் சேவாதல் என்ற அமைப்பை நிறுவினார் ஹார்டிகர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தார்வாடில் பிறந்தார் அவர் தந்தையார் பெயர் சுப்பாராவ் மற்றும் தாயார் யமுனாபாய் ஆவார் அவர் கல்கத்தாவில் உள்ள காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸில் மருத்துவம் பயின்றார் அதன் பிறகு அவர் அமெரிக்கா சென்று விட்டார் அமெரிக்காவில் அவர் லாலா லஜ் ராயை சந்தித்தார் அவர் இவரது நெருங்கிய நண்பரானார் ஹார்டிகர் அமெரிக்காவில் பல அரசியல் செயல்பாடுகளில் சிறந்த பங்காற்றினார் அவர் இண்டுஸ்டான் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்காவின் தலைவராகவும் இருந்தார் அவர் சிக்காகோவிலும் இந்திய மாணவர்களுக்கான மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தார் அவர் ஹோம் ரூல் லீகிலும் இணைத்துக் கொண்டார் இது லாலா லஜுபத் ராய் நிறுவியிருந்தார் லாலா லஜ்பத் ராய் உடன் சேர்ந்து அவர் எங் இந்தியா பத்திரிகையும் பிரசுரித்தார் அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருந்தபோது அவர் அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு இந்தியாவின் சுதந்திர போராட்டம் பற்றி தெளிவுபடுத்தினார் ஹார்டிகர் சுதந்திர போராட்டத்தின் போது பல புரட்சிகளில் பங்கெடுத்து கொண்டார் கொடி ஊர்வலத்தில் பங்கேற்ற மக்கள் மேல் ஆங்கில போலீஸ் தடியடி நடத்தியது தேசிய கொடியை அவமதித்ததை எதிர்த்து காங்கிரஸ் கொடி சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தது ஹார்டிகாரின் தலைமையில் இந்த போராட்டம் நாக்பூரில் ஆரம்பித்தது இதனிடையில் சிறந்த நன்னடத்தை மற்றும் சுய கட்டுப்பாடுகளும் கொண்ட படித்த இளைஞர்களை கொண்ட ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஹார்டிகர் இதன் விளைவாக டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காங்கிரசின் காக்கிநாடா மாநாட்டில் ஒரு சேவைக்குழு உருவானது இந்த சேவைக்குழு சட்டமறுப்பு இயக்கத்தில் பெரும் பங்காற்றியது ஹார்டிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாலண்டியர் என்ற மாத பத்திரிகையை பிரசுரிக்க துவங்கினார் அவர் தன்னை முழுமையாக சேவைக்குழுவிற்கு சமர்ப்பித்தார் டாக்டர் ஹார்டிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை இரண்டு முறை ராஜ்யசபை உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் பத்மபூஷன் விருது அளித்து கௌரவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று ஹாடியர் இந்த உலகை நீத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரது பிறந்தநாள் நூற்றாண்டில் அவரது நினைவாக தபால் தலை வெளியிடப்பட்டது சுதந்திர போராட்ட பயணத்தில் நாளை அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்